ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ் இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸ்டார்டிங்ல எப்பயுமே ஒரு பாட்டோட ஆரம்பிப்பாங்களே, ஏ நிக்கல் 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 வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக போச்சு. அதில் வந்து லாஸ்ட்லியா அழகு தேவதை வேற லெவலில் ஒரு டான்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டர் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக போச்சு. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கணும்ல, அதனால என்ன நினச்சா டைனிங் ஏரியாவில் வந்து மதுமிதா அவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மசாலா ஓட்ஸ். அந்த ஓட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிறதுனால எனக்கு இது பிடிக்கல, அதனால நாளையிலேருந்து என்ன பண்ணுங்க நைட்டு சாப்பாடு எடுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடிச்சுங்க தான் சொன்னாங்க. அப்போதைக்கு ரேஷ்மா ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த அபிராமி அவங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே இல்லைப்பா ஓட்ஸ் இந்த செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக சொல்ல சொல்ல என்ன ஆயிருக்கு. ரேஷ்மாவுக்கும் அதே ஒரு நினைப்பு வந்து நம்ம செய்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம இதாக நல்லதாக செய்தா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா செய்யல அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் மதுமிதா அவர்கள் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க யார்கிட்டும் பார்த்தீங்கன்னா சேரன் சாரும் லாஸ்ட்லேயும் உட்காந்துருந்தாங்க. அப்போ சேரன் சார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னா சொல்ல எனக்கு பிடிக்கலன்றதான் சொன்னேன், ஆனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, என்னால் எதுவுமே பண்ண நான் அமைதியாக தான் இருப்பேன், எல்லாமே வந்து மேலே இருக்க கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னாங்க. ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருந்தது. கண்டிப்பாக கடவுள் எல்லாத்துக்குமே வந்து தண்டனை தருவான்றதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. இதுக்கு நடுவில் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா கவின் சாக்ஷிக்கான லவ் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கவின் கூப்பிட்டு கேட்குறாரு, எதனால் அவன் பொட்டு வைக்க சொன்னால் நீ பொட்டு வச்ச எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறாரு. சாக்ஷின்னு சொன்னால் நீ மட்டும் என்ன கரெக்டாக கேமை ப்ளே பண்ணுற, ஏதாவது ஒன்று தெளிவாக வாய திறந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கவினும் எதுவும் வாய திறந்து சொன்ன மாதிரி தெரில. ஆனால் சாக்ஷி உடனே ஒரு வெறுப்பு எத்தனை சொன்னாங்க, நான் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்னாங்க. வேண்டுமே வந்து ரேஷ்மா கிட்ட கடன் வாங்கி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது இந்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் முகின்ராவை பொட்டு வைக்க சொன்னாங்க, அவரும் வந்து பொட்டுலாம் வச்சவனே கவின் அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் வெசல் வாஷ் பண்ணும் போது சாக்ஷி வந்தாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு அந்த எரியுன்னு தெரியுமா அந்த மாதிரி விஷயம் அவரோட முகத்திலே தெரிஞ்சது. கவினோட முகத்தில் காதல் இருந்தால் அப்படியே வாய் திறந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எதனால மறைச்சி ஒரு கேம் விளையாடுறாரு, இல்லை மக்கள் பார்த்துட்டு இல்லை வீட்டில் யாராவது பார்த்துட்டு தப்பாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறாதா என்னன்றது புரியல. பட் அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சுது, யானைகள் டீம் இன்னும் டாஸ்க் பண்ணல. முகின்ராவ் அவர்கள், ரேஷ்மா அவர்கள், ஃபாத்திமா அவர்கள் மூணு பேருக்கும் ஒரு டாஸ்க்கு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ட்ராமா. அந்த சாப்பாடு ட்ராமா டாஸ்க்கில் கடகடகடகடன்னு சாப்பிட்றாங்க. முக்கியமாக போன வாட்டி மதுமிதா இருக்காங்க தெரியுமா, அவங்க அதே மாதிரி இவங்க மீராமித்துன்னா இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முக்கியமாக மீராமித்துர் வந்து ஒரு டாஸ்க்கில் ஹெல்ப் பண்ணும்போது எல்லாருமே நான் சொன்னால் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கவின் சொன்னார். இன்றைக்கி எல்லா டாஸ்க்குமே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. வனிதா விஜயகுமார் குடுகுடுன்னு ஓடி வந்து இதுக்கு பாருங்க இதுக்கு 95 மார்க்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் நியாயமானு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, இது தப்பாக இல்லையான்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே கவின் தான் சொன்னாரு, மற்ற எல்லா ஹவுஸ் மேட்ஸும் சொன்னாங்க அந்த மாதிரி சீரப் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பிடும்போது தான் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா அது ஒரு மைண்ட் கேம்னாங்க. இது ஒரு மைண்ட் கேம் கிடையாது, என்ன இருந்தாலும் இத்தனை பேர் கத்தும்போது ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதே ஃபீலிங் உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஊருக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆடி மாஸ்டருக்கு வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒருத்தரை நாமினேட் பண்ணோம், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா மிதுன். அப்போயே அவங்களை எல்லாருமே நாமினேட் பண்ணி உடனே வெளியில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஃபேக்காக நடிக்கணும் அப்படின்றத சாண்டி மாஸ்டர் கிட்ட வந்து பிக் பாஸ் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சாண்டி மாஸ்டர் வெளியில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்லாம் கொடுத்தாரு, எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த கன்வேவும் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தாலும் எல்லாருமே மீரா மிதுன் அப்படின்னு சொன்னாங்கன்னு கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மாற்றி சொன்னாங்க. அப்படி ஒரு சில பேர் மாற்றி சொல்லும் போது என்னாச்சுன்னா ஒரு 4-5 பேர் தொடர்ந்து யார் பார்த்தீங்கன்னா வனிதா வரட்டும் அபிராமியா இருக்கட்டும் ரேஷ்மா இருக்கட்டும் ஒரு சில நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து மீரா மிதுனை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா மதுமிதா அவர்கள் மேலே தான் நாங்கள் நாமினேட் பண்ண இருந்தோம், ஆனால் மதுமிதா விட முன்னாடி யாரால் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீராவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஊர்காக வைப்பாங்க, அது சாப்பிட்றாங்களோ இல்லையோ சும்மா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனையை கலப்புனேன்னு சொல்லிட்டு மதுமிதாவை டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் மறுபடியும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மதுமிதா நாமினேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாங்களோ எல்லாருக்குமே தெள்ள தெளிவான கரெக்டான பதிலடியை நறுக்குன்னு கொடுத்தாங்க. அது பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது, ஏன்னா அவங்க பேசுனது எதுவுமே தப்பு கிடையாது, அவங்க கரெக்டாக இருக்காங்க, நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா மீரா மிதுன் பயங்கரமாக அழுதாங்க. எந்த ஒரு இடத்துல அவங்க உண்மையாக நம்பிட்டாங்கன்னா ஃபாத்திமா பாபு மேம், வாவ் என்னம்மா நடிக்கிற மாதிரி
டூல் அப்படின்ற அமர்ச்சி வேற லெவல ஒரு ஆக்டிங் பண்ணாங்க. சத்தியமா எனக்கே விடாச்சு, போ என்னமா நடிக்கிறாங்கப்பா ஃபாத்திமா பாபு மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரிங்லாம் எதுவுமே போடலங்க. பேசிட்டு இருக்கும்போது தன்னால அவங்களுக்கு கண்ணீர் வருது. அதனாலே பாவம் அந்த மீராமித்துன் பொண்ணு கொஞ்சம் பயங்கரமா நம்பி இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அப்படியே அழ ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது சாண்டி அவர்கள் என்ன சொன்னார்னா, இவங்க மதுமிதா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கவினை தான் நாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னார், என்ன கத்தி உன் பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தார். அதே மாதிரி பிக் பாஸ் கிட்ட பேசியிருந்தாரு, ஏன் குருநாதா என்னையே மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து மீராமித்தன் கிட்ட சொல்லிட்டாங்க சாண்டி அவர்கள், இல்லை இது எல்லாமே சும்மா விளையாட்டு தான் பண்ணும், ஆனால் நீ இவ்வளோ சீரியஸாக அழுவோம் நம்பலை, அதே மாதிரி நான் அழவே இல்லை, சும்மா எச்சத்தொட்டு தான் கல்லில் வச்சுட்டு அதே நீ நம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சாண்டி ப்ரோ வந்து நம்ம சீசன் ஃபுல்லாகவே வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக நான் எந்த அபிராமி கிட்ட சொல்லி சுத்தமாக பிடிக்கல, உடனே கோவப்பட்டு போயிட்டாங்க. கோவப்பட்டு போனதுக்கப்புறமா அபிராமி சொல்லிட்டு தான் இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் என்னை வந்து நாமினேட் பண்ணி என்னையும் எவிக்ஷனில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுத உடனே சாக்ஷி உடனே நீங்களே பார்த்துருப்பீங்க டெய்லி ஏதாவது ஒரு வேஷம், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கபட நாடகம் ஆடிக்கிட்டே இருக்காங்க சாக்ஷி. அந்த மாதிரி இன்றைக்கும் ஒன்று பண்ணிட்டாங்க, என்னென்னா இந்த வாரம் நான் தான் வந்து நாமினேட் ஆகியிருக்கேன், நான் எவிக்ஷன் ஆகினா நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஆனால் அபிராமி அடுத்த வாரம் எவிக்ஷன் ஆகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணுமா, கண்டிப்பாக வந்து அவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பா நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி இதை சொல்லி சொல்லி அழுது அழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கும்பலாக வந்து பேசிக்கிறாங்க அபிராமியை தனியாக விட்டுட்டு, அபிராமி வந்து சாரிலாம் கேட்குறாங்க. அப்போ கூட சாக்ஷி வந்து பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உன்னை நீ பார்த்துக்கோ அதுக்கப்புறம் எல்லாருமே சரியாயிடும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கவின் அவர்களை பற்றி நம்மளுடைய இவங்க இருக்காங்க தெரியுமா ஜாங்கரி மதியமா, தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாங்க, மற்ற பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்களை கூப்பிட்டு கவின் தனியாக பேசுறாரு, ஆனா என்ன கூப்பிட்டு தனியா பேசவே இல்லை, அது எனக்கு ஒரு தனி கஷ்டமா இருந்தது, அதான் நாமினேட் பண்றது. அது கரெக்டான ஒரு பாயிண்ட், நானும் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அவர் ஏன் அந்த மாதிரி பண்றாரு. கவின் வந்து சாண்டியை கூட்டி போயிட்டு வந்து ஜாங்கரி மதுமிதா செய்தது தப்புன்றாரு. அதே மாதிரிதான் இவரும் சொல்றாரு, முகின்றாவும் மதுமிதா செய்தது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது, ஓவராலா இந்த வீட்டுல பிரச்சனைகள் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூகம்பம் வெடிக்கும்னு பார்த்தா அதுக்குள்ள அப்படியே வந்து பயங்கர சென்டிமெண்டா மாறிடுச்சு. முக்கியமா வந்து மீராமித்தூன் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போற போறாங்கன்னு பொழுது கூட அவங்க தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணாங்க சாண்டி ப்ரோக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. நான் கூட அப்போ நினச்சேன் தெரியாதது ஏதோ விஷ் பண்ணுறாங்க போல அப்படின்றது. கண்டிப்பாக பார்த்தா இன்றைக்கி சாண்டி ப்ரோட பர்த்டேவாக தான் இருந்திருக்கு. முதல்ல நம்ம வந்து விஷயம் சொல்லிடலாம், ஹாப்பி பர்த்டே சாண்டி ப்ரோ. முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோஸ் எல்லாரும் பார்த்துட்டுருப்பீங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா கைண்ட்லி கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு வந்து அந்த பர்த்டே விஷஸ் வந்து சொல்லிவிடுங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது. முக்கியமாக அவங்களோட பொண்ணை அவர் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். டிவியில் காமிச்சோடனே வேறு லெவலில் எக்ஸைட் ஆகி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் அழுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாஸ்ட்லியாகவும் அழுதாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீரா, அதுக்கப்புறம் வந்து மதுமிதா, இவங்க ரெண்டு பேருமே எல்லாருமே அழுதாங்க. அது ரொம்பவே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பயங்கர டச்சிங்காக அப்படி முடித்தாங்க. ஓவராலாக இன்றைக்கி அந்த வீடு வந்து எவ்வளோ கலகலப்பாக போனாலும் ஃபினிஷிங்கில் வந்து பயங்கரமாக சோகமாக பயங்கர டச்சிங்காக முடிச்சிருக்காங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். எனக்கு தெஞ்சு இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருமே முடிச்சுட்டு தான் இருக்காங்க, லைட் மட்டும் தான் ஆஃப் ஆகியிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக அதை போடுவாங்க, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கெலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி சூப்பரான வந்து சந்திக்கிறேன். அது ரீண்டாடாக பேசிக்கலாம், நான் பிரவீன் கேஎஸ்.